எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பாத்தியா? எல்லாரும் என்னடா சொன்னீங்க? அவர் ஏர்போர்ட்ல இருந்து இறங்குறதுக்குள்ள, அவர் காலு தரையில படுறதுக்குள்ள, இங்கேருந்து தலை தெறிக்க வேகமா வேட்டி அவர அளவுக்கு ஓடி போய் ஐயா வெளியில வர்றதுக்குள்ள இடுப்புல துண்ட கட்டி குனிஞ்சு நில்லு, பல்ல காட்டி எசமா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு தானே சொல்லுவார்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எங்க ஐயா எட்டி கூட பாக்கலையடா, மானஸ்த மரியாதைக்கு கூட போய் பார்க்கலையே. சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டைசாமி அப்படின்ற மாதிரியே பயங்கரமா எல்லாரும் ஐயாவை பார்த்து புல்லரிச்சு போய் கிடக்குறாங்க. ஐயா தமிழ்நாட்டில் பெரிய ஐயாவுக்கு பண்ண மரியாதைக்கு பதில் மரியாதை நாம என்னென்ன டிசைன்லாம் பண்ணலாம் அப்படின்னு டெல்லியில் தனியாக ஒரு குழுவே போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்களா? என்னென்ன யோசிக்கிறாங்க என்ன பார்த்துருவோமா? மதியம் எனக்கு வணக்கம், இது மதியம் தர்பா, நான் கூத்தடி கூப்பி. ஐயா மோடி எப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் ஐயா எடப்பாடியார இந்த ரெண்டு இடத்துல ஏதாச்சும் ஒரு இடத்துல பார்த்துடலாம். ஒன்று வரவேற்கிறதுலையா இருக்கலாம், இல்லாட்டி ஐயாவை வழி அனுப்பி வைக்கிறதா இருக்கலாம். ஆனால் ஐயாவை சந்திக்கிறதுக்கு அவங்க டைமை தரவே மாட்டாங்கன்னு வச்சுங்க, ஆனால் விட மாட்டார் எடப்பாடியார். சண்டை போட்டு எப்படியாவது ஐயாவை சந்திக்கிறதுக்கு ஒரு டயத்தை வாங்கிடுவாப்புல. ஒன்று அவர் இருக்கிற ஹோட்டலாக இருக்கட்டும், இல்லையா மறுபடியும் பிளெயின் ஏற போவாப்புல. இல்லை ஐயா பிளேட்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி தாவி போய் ஐயா முன்னாடி நின்று ஐயாவை பிடிச்சி அவர் முன்னாடி சிரித்து ஐயாவை வழி அனுப்பி வைப்பார். எப்பயுமே இதுதான் நடக்கும். இந்த தடவையும் இதை ரொம்ப அதிகமாக எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. இருந்தாலும் ஐயாவுடைய தன்மானம் அதை தடுத்துருச்சு. எங்கே போனால் குட்டு வெளிப்பட்டு போயிருமோன்னு சொல்லி ஐயா வந்து குட்டும்பாய் சொல்லாமலே போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதான் எதுக்காக நான் ஒரு இடத்துல நிற்கிறேன், அந்த இடம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறேன், நான் நிற்கிறேன் 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 அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக. இதை விட்டால் ஒரு பெரிய வாய்ப்பு. அதாவது அவர் இதுக்கு முன்னாடி கூட்டணியில் இருக்கிறாரு இல்லை அதை பற்றியெல்லாம் பேச்சே கிடையாது. தமிழ்நாட்டோட எதிர்கட்சி தலைவர், அதை அவர் முதல்ல ஒத்துக்கிறாரு. இல்லை அவங்க கேட்குறாங்கப்பா எதிர்கட்சி தலைவர் வரணுமா இல்லையா, பிரதமர் அவருக்கு ஜேத்து தானே அவர் பிரதமர், மதிக்காமல் இருக்கிறது எந்த அளவுக்கு வந்து மரியாதை, அதுவும் தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டில் எப்பேற்பட்ட பாரம்பரியத்தை பேக்ரவுண்டை உள்ள ஒரு ஊர், இவர் போய் ஒரு மரியாதைக்கு. ஆனால் அவர் போய் பார்த்தாலுமே இந்தா வந்துட்டாப்புல என்னென்ன பேசினாப்புல அப்படின்னு சொல்லி அதையும் திருப்பி போட்டு அடிப்பாங்க. ஐயாவுக்கு எல்லா பக்கமும் சிக்கலாக இருக்கு. பட் இருந்தாலும் ஐயா அவரோட முடிவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். இதை பற்றி அண்ணாமலை அண்ணன் கூட கேட்டாங்க அரசல் புரசலா, என்ன சார் பெரிய தலைவர்கள் யாரும் இல்லையே, யார் பெரிய தலைவர், அவர் பெரிய தலைவர்னு அவர் வேணால் சொல்லலாம், எங்களுக்கு பெரிய தலைவர் சின்ன தலைவர்லாம் கிடையாது. ஐயா மோடியை யார் வந்து ரசிக்கிறாங்களோ, ஐயா மோடியை யார் ரொம்ப விரும்புகிறாங்களோ, அவங்க யார் வேணாலும் வந்து பார்க்கலாம். இவங்க தான் வரணும், இவங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு யாருமே நாங்கள் வந்து போடவே இல்லை, அந்த கேட்டகிரியிலே கிடையாது எங்களுக்கு. எங்களுக்கு முன்னாடி எல்லாருமே ஒன்று தான் அப்படின்னு அண்ணாமலைன்னு சொன்னார். ஆனால் எனக்கு அதில் ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. அண்ணாமலைன்னு ஐயா வராருன்னு சொல்லி ரோட்டோரமாக போய் அத்தனையும் அப்புறப்படுத்தி இருந்தாப்புல, தூய்மை பணியாளராக இருந்தாப்புல இல்லையா, ஆனால் ஏர்போர்ட்லேயும் பார்க்கல, ஐயாவோட நிகழ்ச்சியிலையும் எங்கேயும் பார்க்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஐயோ சூர்யா சிவா ஐயா கூட ஏர்போர்ட்டில் சிரிச்சுக்கிட்டே கூப்பிட்டாப்புல. அவருக்கு கொடுத்த அந்த ஒரு இடத்த கூட அண்ணாமலைக்கு, ஒருவேளை அண்ணாமலைன்னு சொல்லுவார்ல அடிக்கடி, நான் என்றைக்குமே ஒரு காரிய கர்த்தா, இந்த சூரிய வம்சத்தில் தூரமாக நின்று கூட்டத்தில் ஒருத்தராக அந்த சரத்குமார் இந்த சரத்குமார் பேசுகிறத பார்ப்பாப்புல, அதே மாதிரியே அண்ணாமலைன்னும் ஃபீல் பண்ணி ரசிச்சிருக்கலாம் இல்லையா. என்னதான் இருந்தாலும் நம்ம ஐயா, நம்ம இல்லைன்னா இந்நேரம் தமிழ்நாட்டிலே இவர் இப்படி இருக்க முடியுமா, இவ்வளோ கூட்டத்தை சேர்த்துருக்க முடியுமா, இதை கூட்டத்தோட கூட்டமாக நின்று பார்த்து ரசிக்கிறது தாண்டா உண்மையான தலைவே அப்படின்னு கூட அவருக்கு தோணியிருக்கலாம். இதில் இன்னொரு மேட்டர் என்னென்னா, இப்போ எடப்பாடியார் தான் இருக்கிறதுலே பெரிய ஹைலைட்டு. ஏன்னா எடப்பாடியார் போகலை, ஐயா ஓபிஎஸ்க்கு போயிருக்கார், ஒரு மரியாதைக்கு போயிருக்காருன்னு வைங்களேன். எப்பயுமே ஓபி இங்கே பார்க்குறதுக்கு டைமெல்லாம் பெருசாக கொடுக்க மாட்டாங்கன்னு வைங்களேன், இங்கே வர்றப்ப அங்கே போகிறப்போ போய் பார்க்கலாம். ஆனால் இந்த தடவை உட்காந்து ஒரு 5 நிமிஷம் ஒரு 8 நிமிஷம் பேசிட்டு போயிருக்காப்புலையா ஐயா மோடி. அப்படி பேசுகிறப்போ
இவர் வந்து அன்பை மட்டும் பரிமாறிக்கலை, அரசியலை மட்டும் பரிமாறிக்கலை, கூடவே ஒரு கடிதத்தையும் ஒரு ஃபைலையும் பரிமாறியிருக்காங்க. அதில் கடிதத்தில் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, அவர் மனசை திறந்து என்ன வேணாலும் எழுதியிருக்கலாம் ஐயாவுக்காக, ஆனால் ஃபைல்ஸு இதுதான் இப்போ இருக்கிறதுலே பெரிய பேச்சாக இருக்கு. ஏன்னா எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த பொதுக்குழு ரெண்டு பேரும் போட்டாங்கல்ல, அதில் என்ன மாறி மாறி சொல்லிட்டாங்கன்னா, நான் சொன்னால் நீதிகாருக்கு போகணும் அப்படின்னு இவர் சொல்ல, அவர் நான் சொன்னால் நீனும் கூடவே வரணும் அப்படின்னு மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் உண்மை அப்படியே பரிமாறிக்கிட்டாங்க இல்லைங்களா. அதில் இப்போ ஏதோ ஒன்று அங்கே கை மாறி இருக்கு, அவசியம் இதில் ஏதோ ஒன்று அங்கே போயிருக்கு அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் ஐயா ஓபிஎஸ் அந்த முடிவோடு தான் போயிருக்காரா, இருக்கிற வரைக்கும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஐயா எடப்பாடியார் அவரோட கடைசி ஆப்ஷனாக இதை சொல்லியிருந்தாங்களாம். இப்போ அவர் வந்துட்டார்னா தப்பிச்சார் போலச்சார், இல்லை அப்படின்னா அந்த இடத்து அவரை உட்கார வச்ச எங்களுக்கு அந்த இடத்துல வேற யாரையும் உட்கார வைக்க முடியாதா என்ன, ஆள் வெயிட்டிங்கில் இருக்கு. இந்த பக்கம் சசிகலாமா இருக்காங்க, இந்த பக்கம் ஓபிஎஸ் ஐயா இருக்காரு, நாங்கள் அவங்க ரெண்டு பேரும் ஏக்கத்தோடு எங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள தூக்கி கொண்டாந்து ஐயா தூக்கத்தில் இருக்கும்போது அங்கே வச்சிட முடியாதா, இல்லை ஐயாவை தூக்கிட்டு தான் எங்களால் அங்கே வைக்க முடியாதா அப்படின்னு அங்கே டெல்லியில் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ஐயாவுக்கே நல்லா தெரியும், ஏன்னா வர்றப்ப எல்லாம் சும்மா சும்மா வந்து நம்ம பார்க்கறதுனால தானே நம்மளை வந்து மதிக்கவே இல்லாமல் ஆள் ஆளுக்கு பேசுனாங்க, தூக்கி போட்டு மிதித்தாங்க, இங்கே எல்லாத்தையும் வேடிக்கை தானே பார்த்தாங்க, அது வேடிக்கை தானே பார்த்தா, அப்புறம் இப்போ வர இந்த தடவை அவங்க நம்ம வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னு அவர் உட்கார்ந்துருக்க. ஆனால் அப்படி உட்கார்ந்துருக்கிறப்பயே உளவுத்துறை மூலியமாக ஒரு செய்தியும் வந்திருக்கு, நீங்கள் இங்கேயே உட்கார்ந்துருந்தீங்கன்னா உங்களை அவங்க எங்கே கொண்டு போய் உட்கார வைப்பாங்க, எங்கே கொண்டு போய் நிற்க வைப்பாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், அதுக்கு தான் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை, வீரமணி அண்ணனும் விஜயபாஸ்கர் அண்ணனும் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்காங்களாம், இவர் மாட்டுக்கு இவர் வீராப்பா காட்டுறதுக்கு நம்மளை பழி கொடுக்க உட்காந்துட்டாப்புல பாட்டு. ஏன்னா ஆளுநர் அங்கே ஏற்கனவே கையெழுத்து போகிற இதில் கையை, அதான் இதுக்கு முன்னாடி ஒரு பரஸ்பர அன்பு இருந்தது மேலே இங்கீழையும், அதனால் மாளிகையிலையும் ராயப்பட்டாலையும் ஓரளவுக்கு வந்து ஒரு இதில் ஓடிட்டு இருந்துச்சு, அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஓடிட்டுருந்துச்சு. ஆனால் இப்போ அது முடியாது, இப்போ இவங்க வரட்டலை அப்படின்னாலும் அங்கேருந்து அவங்க மிரட்டுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க, எப்படியாச்சும் வந்து இவங்கள. ஏன்னா என்ன நினச்சிருக்கு பாஜக, என்ன நினச்சிருக்கு, இவரை முடிச்சோன்னா நாம் வேற ஏதாச்சும் செய்யலாம். ஏன்னா பொதுக்குழுல இவர் ரொம்ப பொத்தாம் பொதுவாலன்னு சொல்லலை, உறுதியாக சொல்லியிருக்காப்புல நாங்கள் சேர மாட்டோம், அடுத்த ஆப்ஷனில் ஏன்னா இவர் சொல்லிட்டாப்புல கூட்டணி இல்லைன்ட்டு. ஆனால் அவங்க இது வரைக்கும் நாங்கள் தனியாக நிற்க போகிறோம், கூட்டணி அமைக்க போகிறோம் எங்கேயுமே சொல்லலை. அதாவது நாங்கள் பேச்சுவார்த்தை ஓடிட்டுருக்கு, பேச்சுவார்த்தை ஓடிட்டுருக்கு, 9 தொகுதியில் நாங்கள் வந்து நின்று ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. தவிர இதுதான் எங்கள் கூட்டணி, நாங்கள் அவன் என்ன என்ன வேணான்றது, நான் இப்போ சொல்கிறேன் அவன் எனக்கு வேணாம்யா அப்படின்னு சொல்லி அதிமுக அவங்க சொல்லவே கிடையாது இது வரைக்கும். ஒரு கடைசி நம்பிக்கையாக இருந்தது, இப்போ அந்த நம்பிக்கையும் போச்சு. இப்போ யார் யார் அவமானப்படுத்துனாங்கன்னு தெரியல, இது அவமானப்படுத்துறதா இல்லை தன்மானத்தை காப்பாற்றிக்கிறதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க, இனிமேல் இதை வந்து நம்ம ஊருக்குள்ளே விடக்கூடாது, அதில் ரொம்ப தெளிவாக இருக்கு. யார் யார் என்னென்ன இருக்குது அழகு பார்ப்போம், அங்கே உட்கார்ந்துருக்கிறதுனால தானே அவ்வளோ பேச்சு, அதை கொண்டாந்து வெள்ளை வேட்டி வெள்ளைச்சட்டையை யூனிஃபார்மை மாற்றிடுன்ற அப்படின்னு வந்து எங்களுக்குள்ள ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கதா ஒரு தகவல். ஐயா எடப்பாடியாருக்கு இது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான் வைங்களேன், நாம் போகலைன்னா நாமளும் என்ன பண்ணுவாங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த பக்கம் ஆப்போசிட்லேயே இவங்கள என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்ப்பாங்களா இல்லையா, அவங்களுக்கு கிடைச்ச தகவல் என்னென்னா, அத்தனையும் நாடகம் சார், நல்லா நடிக்கிறாங்க சார், ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி வச்சுக்கிட்டு தான் சார் பண்ணுறாங்க. ஆனால் என்னென்னா வெளியில் பார்க்குறப்போ இவர் வந்து பயங்கரமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுற அதை மேலே தூக்கி வைக்கிறதுக்கு ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க சார், அதே நேரத்தில் அவங்களோட இமேஜையும் மேலே தூக்குறதுக்கு அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சார். இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து தயவு செய்து நீங்கள் ஏமாந்துடாதீங்க சார், ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் வெளியில் தனித்தனியாக நிற்கிறதே ஒன்றா இருக்க உங்களை பிரிக்கிறதுக்காகத்தான் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு தகவல் போயிருக்கதா ஒரு தகவல். ஸோ ஆரம்பத்தில் ஒரு வழியாக வந்து எல்லாரும் வந்து எப்படி வந்து மொத்தமாக அங்கேருந்து உருவாக பார்க்கலாம் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு ஒன்றா சேர்ந்து போனால் நம்மளால் முடியாது, தனித்தனியாக போய் ஆள் ஆளுக்கு எவ்வளோ சுரண்ட முடியுமோ சுரண்டி பார்ப்போம், எவ்வளோ வருதோ வரட்டும் வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு உட்கார்ந்துருக்காங்களா. இதில் யார் யாரோட என்ன பழிக்க போகுது,
யார் யாரெல்லாம் வந்து ஜொலிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். எலெக்ஷன் அப்போ தெரிஞ்சிடும், பார்ப்போம். எல்லாரையும் மாதிரி நம்மளும் ஆவலாக தானே இருக்கா, என்ன நடக்குதுன்னு பொறுமையாக இருந்துப்போம். இனிமேலும் இவரை நம்பி நாம இவர் கூட இங்கே இருந்தோம், இவர் கண்டிப்பாக நம்மளை கம்பி என்ன விட்டுருவாப்புல, கழுதிங்கிறது உறுதி. அவங்க போய் இறங்கினோன்னு ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் அவங்க இங்கே இறங்குறப்பையே எல்லா இடத்துலையும் ஆளுகளை இறக்கி விட்டு தான் வந்திருக்காங்க. ஆளாளுக்கு அவவே அவனை காப்பாற்றிக்கணுன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு குரல் எல்லா இடத்துக்கும் போய் சொல்லிட்டு வந்திருக்கா. யாரு என்ன ஏது பார்ப்போமா. ஐயா மோடி இங்க வந்து இறங்குறப்பையோ ஒரு முடிவோட தான் இறங்கியிருக்காப்புல, சண்டையா சமாதானமா ரெண்டுல என்ன வேணும் நீயே முடிவு பண்ணி கேட்டு. ஆனா இங்க இருக்கிற மனுஷன் அசைவாரா? எவ்வளோ பெரிய ஆளு, எத்தனை பேரை பார்த்தவரு, பதவிதான் வேற, ஐயா பார்க்கறது ஒரே மாதிரி தான் இருக்கு வேலை. அவர் பார்த்தாரு சமாதானன்றது என் சாதகத்திலே கிடையாதுப்பா, சண்டைக்கு நான் தயாரு, போட நீங்க தயாரா அப்படின்ற மாதிரி அவரு போகாமலே செய்தியை சொல்லி அனுப்பிச்சுட்டாப்புலன்னு வைங்கள. ஐயா முடிவு பண்ணிட்டாப்புல அங்கே போய் இறங்கணும்னு, எப்பா நாம போட்டதெல்லாம் ஒயிட்டு பாலா போச்சு, நம்ம ஸ்டைல நாலு ரைடு எடுத்து விடுங்க, அப்பத்தான் அது அடங்கும், வலிக்கு வரும். அதான் இன்னுமே ஐயா ஓபிஎஸ் போய் பார்த்தாருல, ஐயா ஓபிஎஸ் கடைசி நேரத்தில் அவர் கொண்டு போய் கொடுத்தாரு, எல்லாம் பண்ணாரு, வாங்க வீட்டுக்கு வாங்க பேசிக்குவோம், டெல்லிக்கு கூப்பிட்டுருக்காருன்னு வைங்கள, அதைத்தான் இங்கே செஞ்சுருக்காங்க. இன்னமும் ஐயா ஓபிஎஸ் ஆப்ஷன் ரெண்டாக தான் வச்சுருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சவங்கெல்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா ஐயா ஓபிஎஸ்ன்னு போகிறப்ப நல்ல செல்வாக்குள்ள ஆள், ஆனால் அது ஒரு ஏரியாக்குள்ளேயே அடங்கி போயிடு, தாண்டி போகணும்ல வெளியில், அப்படி வெளியில் தாண்டி போகிறதுக்கு இன்னமும் அவங்க எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்குது ஒரு வாய்ப்பு. மேபி திருந்தலாம், அதான் எப்போ வேணால் லைட்டாக கொஞ்சம் பயம் காட்டுவோம், ஆள் பக்கத்தில் வருதா நெருங்குதா தூது எதுவும் விடுதா பார்ப்போம், வெயிட் பண்ணுங்கள், ஒரேடியாக முடிச்சிடக்கூடாதுல்ல. இன்னமும் அவங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்காங்க. அதுக்கான வேலைகளை அந்த ஆரம்ப வேலையில் வார்ம்அப் பண்ணுவாங்கள்ல, அந்த கோதாவில் இறங்கிறதுக்கு முன்னாடி அப்படி வார்ம்அப் செஷனாக வந்து இப்போ சில இடங்கள்ல நடந்திருக்கு. அந்த ரெய்டுகள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அம்மா நினைவு மண்டபம் கட்டினாங்கல்ல அவங்க, அதாவது ஐயாவுக்கு வேண்டிய ஆட்களை, இந்த ஒருத்தனை பிடிக்கிறதுக்காக ஊரையே கூட்டிகிட்டு வருவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கணக்கு தான். அவங்களுக்காக பல இடங்களில் வந்து போகிறதா கேள்விகள், இதை பார்த்துட்டு தான் பல பேர் இப்போ நடுக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஏன்னா இங்கே மாட்டிக்கிட்டவங்கள பொறுத்த வரைக்கும் தேடி போய் எதையும் எடுக்க வேண்டாம், போனாலே கண்ணுக்கு முன்னாடியே எல்லாம் கொட்டி கிடக்கு. அவங்க போக வேண்டியது, ஆளை கூட்டிகிட்டு வர வேண்டியது, தீர்ப்பை வாங்கி கொடுத்து உள்ளே தூக்கி போட வேண்டியது. சிரமமே இல்லாத கேஸ்னா இப்படி ஒரு கேஸ் எப்படி வந்து சிக்கியிருக்கான் பாத்தியா அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரோட நிலைமையும் இருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தரோட கேஸும் வெறும் கேஸாக மட்டும் இல்லை, அந்த கேஸுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான, அதாவது அவங்கள தூக்கி உள்ளே வைக்கிறதுக்கான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸோட எல்லாமே இருக்கு. இது அத்தனையுமே ஒரே ஒரு உத்தரவுக்காகத்தான் வெயிட்டிங். அந்த உத்தரவு இது வரைக்கும் அவங்க கொடுக்காம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், ஏதாச்சும் ஒரு டைம்ல நமக்கு இது ஒத்தாசையா இருக்கும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அதை தொடாம வச்சிருக்காங்க. ஆனா இப்போ ஐயா பண்ண காரியத்தினால, ஐயா எடப்பாடியார் பண்ண காரியத்தினால அவர் மேல பாய முடியல அப்படின்னாலும் அவர் பக்கத்துல இருக்கிறவங்க நல்லா மேய முடியும் அவங்கள, அதாவது அவரை விட்டு அதை தனி அது மாட்டுக்கு அப்படியே கடகட்டும், சுத்தி இருக்கிறது எதையும் விடாத அப்படின்ற மாதிரி ஒரு நெட்வொர்க்கை ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்களாம் இப்போதைக்கு. ஆளாளுக்கு எல்லா எவிடன்ஸையும் ரெடி பண்ணிட்டு உட்காந்து இப்போ அதுதான் ஆளாளுக்கு வயிற்றுல புள்ளியே கரைக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்ணன் விஜயபாஸ்கர் எங்களுக்கு வீரமணி அண்ணன், இது இல்லாமல் லிஸ்ட்டில் ஒரு வேளை சேர்க்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா உச்சத்தில் உட்காந்துருக்கிறது அண்ணன் கொங்குல எங்கள் அண்ணான்னு ஒருத்தர் இருக்கார், இருக்காருப்பா, அவர் பேர்லாம் எனக்கு தெரியல மறந்துச்சு, எங்களை நான் உருவம் மட்டும் ஒரு மாதிரியா லைட்டாக மங்களாக தெரியுது. அவர்
ஏற்கனவே வந்து இவர் தான் வந்து அவங்களோட இசுப்பையி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஐயா எடப்பாடியாரோட மூமெண்ட்டு, எடப்பாடியாரோட பிளானிங்கு, எடப்பாடியாரோட ஸ்ட்ராட்டஜி, இது அத்தனையுமே இங்கே ஒரு காப்பி அங்கே ஒரு காப்பி எடுத்து கொடுக்கறதுக்கான ஆளு மெயின் இவர் தான். அது தெரியும், அது ஐயா எடப்பாடியாருக்குமே தெரியும் அப்படின்றாங்க. பட் இருந்தாலும் இப்போ இது ரொம்ப உக்கரமா இருக்கு. ஏன்னா தேவையில்லாத இடத்துல புத்துக்குள்ள படையப்பா மாதிரி கைய விடுறேன்னு சொல்லி கடைசியில ஒரு பாம்புக்கு பதில ஏழு எட்டு பாம்பு ஏறி வந்து மூஞ்சியில கொத்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற கேள்வியை தான் இப்ப மறுபடியும் ஐயாவை பார்த்து கேட்கிறாங்க. ஐயா எடப்பாடியாரை பார்த்து நீங்க ஒண்ணும் பயப்படாதே, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஐயா சமாதானம் சொன்னாலும் உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நீங்க நல்லா பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, வெளியில நின்று சேனலை டிவியில பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன் சொன்னாலும் சொல்லுவிய, உங்க கூட இருந்த எங்களுக்கு தெரியாத நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு. அதனால ஐயாவை இப்ப வந்து எல்லாரும் பின்னாடி நின்று ஐயாவுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்றத பிளான் போட்டிருக்கதா ஒரு கேள்வி. மேபி கூடிய சீக்கிரம், ரொம்ப வெகு விரைவில், அதாவது இந்த எலெக்ஷன்லாம் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியா இருக்கலாம் இல்லை அறிவிச்ச உடனேவா கூட இருக்கலாம். ஒன்று, இவங்க எல்லாரும் சொல்றத அவரு கேட்கணும், அல்ல கேட்க வைக்கணும். இல்லை இவங்க சொல்றது அவர் சொல்றது எதையுமே இவர் கேட்காம எப்படி இவர் எல்லாத்துக்கும் பண்ணாரோ அதே மாதிரி இவருக்கு பதிலுக்கு எல்லாரும் சேர்ந்து பண்றதுக்கு தயாரா இருக்காங்க அப்படின்றாங்க. மேபி கொங்குல இருக்கிறவங்க அவரையே அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லாம ஆக்குறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. ஆளை தனியா வருது, இத்தனை நாளா பட்ட பாடு அத்தனையும் கெட்டு குட்டிச்சவரா போயிடும். அதான் அவரா அந்த இடத்துல இருந்து எடுக்கிறதுக்கான வேலைகள் தனித்தனியா. அதாவது இப்போ நம்ம எதுக்காக இப்ப இவரை வந்து சேர்த்துக்கணும்னு வந்து துடிக்கிறாங்க, இவருக்கு கீழே ஒரு பெரிய இயக்கம் இருக்கு. அவர் சொல்ற பேச்ச கேட்குது கேட்கல அதெல்லாம் வேற, ஆனா அவருக்குன்னு கீழே ஒரு இயக்கம், மிகப்பெரிய இயக்கம் ஒன்று இருக்கு. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக, மற்றபடி ஐயா பயங்கரமான சாணக்கியம் சாதுரியம் தைரியசாலி அப்படிலாம் எதுவும் கிடையாது, பின்னாடி ஒரு பெரிய இயக்கம். இப்ப அந்த இயக்கத்தையே ரெண்டு மூணு ஆக்கி இவங்கெல்லாம் வந்து தனியாகவும் அவரை தனியாகவும் பிரிச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கொங்குல அந்த அண்ணன், இப்ப நம்ம ஏரியா சைடு போனோம்னு வைங்கல, புதுக்கோட்டை அந்த சைட்லாம் போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அண்ணன் விஜயபாஸ்கர் இல்லைப்பா ஒரு பேச்சுக்கு, அதுக்கப்புறம் அப்படியே தனித்தனியாக ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு ஆளை இருக்கிற ஆளை அப்படியே பிரிச்சிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இப்போ உட்காந்துருக்காங்க. அந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஆட்டோமேட்டிக்காக நட்டுக்கம் வருமா வராதா, அடுத்து நம்ம வீட்டுக்கு தான் வருவாங்களோ அனுப்பிட்டாங்கன்னா என்ன, ஏன்னா அனுப்பிட்டாங்கன்னு வைங்க போராட கூட முடியாது இங்க. வெளியிலேருந்து நாங்கள் அதாவது ஐயா வந்து வேணா பேட்டியை வேணா வீராவேசமாக கொடுக்கலாம், ஆனால் கோர்ட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுறது, ஐயாவே பல நேரங்களில் அங்கே தான் போகிறாரு, இந்த லட்சத்தில் இவர் இங்கே நம்மளை காப்பாற்ற போகிறாரு, அந்த மாதிரி ஒரு வார்னிங் மெசேஜை அனுப்பிச்சிருக்காராம். பட் ஆனால் இதுக்கு எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே முதல்ல பயத்தில் தான் இருந்தார். ஆனா போன இடத்துலலாம் எப்படி சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க, நானே இதை எப்படி உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன், நல்ல வேலையை நீங்களே உங்க வாயை தொடர்ந்து சொல்லிட்டீங்க, நமக்கு இதுதாங்க பெஸ்ட்டு. அவர் எதுவும் பண்ண மாட்டாங்க, அவர் ஈஸியா தப்பிச்சுக்குவாரு பேசிக்கிட்டு, நம்மளை முன்னாடி பிடிச்சி தள்ளி விட்டுருவாப்லையே, நாம தானே மாட்டிக்கிட்டு முடிக்கணும், அவருக்கா அங்கே பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி அவருக்கு ஆப்போசிட்டா, அதாவது அவருக்கு ஆப்போசிட்டான்னு இதை சொல்லிட முடியாது, இவங்களோட சேஃப்டிக்காக அவங்க எல்லாம் வந்து கூடி சேர்ந்து சில பல முடிவுகள் கூடிய சீக்கிரம் எடுக்கலாம் அப்படின்னு வந்து. அதுவும் எப்படி அது ஐயாவுக்கு நல்ல முடிவா என்னங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது, ஆனா இவங்களுக்கு அதுதான் ரொம்ப நல்ல முடிவு. ஆக்சுவலி அந்த இதைத்தான் வந்து இப்ப இவ்வளவு நேரமா ஐயா வரலன்னா மொத்தத்துல அது எனக்கு நாசமா போகணும், அது ஐயா எடப்பாடியார் இங்க வந்து நாசமா போனான்னு இல்ல அவரை தவிர மத்தவங்களாம் இங்க வந்து நாசமா போனா நமக்கு என்ன, அது நாசமா போகணும் அப்படின்ற ஒரு முடிவில் தான் அவங்க இருக்கிறாங்களா. ஏன்னா என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலான்ற ஒரே ஒரு காரணத்தினால தான் அதை விட்டு வச்சிருந்துருக்காங்க.
என்னைக்கு இது நமக்கு யூஸ் ஆகாது, இது நமக்கு உபயோகமே படாது அப்படின்னு அவங்க ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்களோ அன்னைக்கு ஒட்டு மொத்தமும் அதை போட்டு உடச்சிருவாங்கன்னு வைங்க. ஆனால் இப்போ அந்த இடத்துல இதையெல்லாம் எப்படி ஐயா எடப்பாடி யார் சமாளிக்க போகிறாரு? ஏன்னா சாதாரணம் இல்லை, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையில் ஓடும். உண்மையில் அவ யாரை பிடிக்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு நிற்கணும். இதை பிடிச்சா இது இழுக்கும், இதை பிடிச்சா இது இழுக்கும். இந்த லட்சணத்தில் அங்கேருந்து ஏரில் பறந்து வந்து எட்டி நெஞ்சில் வேற உதைக்கிறதுக்கு டெல்லியில் ஆள் ரெடியாக இருக்குது. ஸோ இது அத்தனையும் ஐயா எப்படி சமாளிக்க போகிறாரு அப்படின்றது உண்மையில் பார்க்குறதுக்கு பயங்கர. இந்த இடத்துல தான் அவரோட அரசியல் அந்த இதை காமிக்கணும். இந்த பழம் தின்னு கொட்டை போட்டோன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கொட்டையை எடுத்து மறுபடியும் மரமாக்கி ஐயா எப்படி அதை காவந்து பண்ண போகிறாரு அப்படின்றத அவசியம் பார்க்கலாம். ஆனால் இதுலேருந்து மட்டும் பெருசாக வெளில வந்துட்டு அப்படின்னு இல்லை, உண்மையிலே அந்த மனுஷன் வேறு லெவல்ப்பா. பார்ப்போம் என்ன பண்ணுறான்ட்டு. நன்றி.